Hello students, I am Raja Rajeshwari. நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.1 ல 9th சம் பார்க்க போறோம். மல்டிப்ளை தி ஃபாலோயிங் பாலினோமியல்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி டிகிரி ஆஃப் தி ரிசல்டன்ட் பாலினோமியல் அப்படின்னு கேக்குறாங்க. என்ன க்வெஸ்சன்னா, இந்த ரெண்டு பாலினோமியல மல்டிப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அதனுடைய டிகிரி கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிபிளிகேஷன் உங்களுக்கு தெரியும், இட் இஸ் வெரி வெரி ஈஸி. சோ பி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ பி ஆஃப் எக்ஸ் இன்டூ கியூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. தட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. பிராக்கெட் குள்ள எழுதிக்கோங்க மல்டிப்ளை வித். இப்போ அடுத்தது என்னது, கியூ ஆஃப் எக்ஸ் எழுதுங்க, 6x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 2. சோ எழுதியாச்சு. இப்போ இத மல்டிபிளிகேஷன் சிம்பிள்ல எழுதியாச்சு. இப்போ அடுத்தது மல்டிப்ளை எப்படி பண்ணணும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு. ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் செகண்ட் டேர்ம் எடுத்து இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதை எடுத்துக்கிறேன்னா, எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ இதை மல்டிப்ளை பண்ணலாம், 6x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 2 எழுதியாச்சா. அடுத்தது எதை எடுத்துக்கலாம், மைனஸ் 9. மைனஸ் 9 இன்டூ சைனோட சேர்த்து எழுதுங்க மறக்காதீங்க, 6x ஸ்கொயர் பிளஸ் 7x மைனஸ் 2. ஸோ நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 6x ஸ்கொயர் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா வரும், 6x ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4. பவர் ரெண்டும் ஆட் பண்ணணும் ஓகேவா. பிளஸ் 7 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் என்னன்னா எக்ஸ் கியூப். இங்க வந்து பவர் வந்து 2, இங்க பவர் 1, ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா எக்ஸ் பவர் 3. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ 2 என்ன ஆகும், 2x ஸ்கொயர். எதியாச்சா. இப்ப அடுத்தது இது வாங்க, 9 6 ஆர் என்ன, 54. மைனஸ் 54x ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 9 இன்டூ 7 என்ன, மைனஸ் 63x. மைனஸ் 9 இன்டூ மைனஸ் 2 என்னன்னா பிளஸ் 18. சோ எழுதியாச்சு. இப்ப மல்டிப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் வார்க்கு, அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா. சோ 6x பவர் 4க்கு லைக் டேர்ம் இருக்கான்னு பாருங்க, இல்ல. சோ அதை அப்படியே எழுதிக்கலாம். 7x கியூபுக்கு லைக் டேர்ம் இருக்கா, இல்ல, அதையும் அப்படியே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இதோ இருக்கு, இது ரெண்டும் லைக் டேர்ம் இல்லையா, இங்க எக்ஸ் ஸ்கொயர் இங்க எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டும் மைனஸ்ல இருக்கு. மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 54x ஸ்கொயர் என்ன ஆகும், இது ரெண்டும் சேர்ந்தா ரெண்டு ஆட் ஆகும். ஸோ மைனஸ் 56x ஸ்கொயர் ஆகிடும். அடுத்தது எக்ஸ் இருக்கு, எக்ஸ் வந்து அந்த ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கு, வேற இல்லை. ஸோ மைனஸ் 63x பிளஸ் 18. இது நம்ம எழுதிட்டோம். இப்போ மல்டிபிளிகேஷன் ஒர்க் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல் கேட்குறாங்க. ஸோ இதோட டிகிரி என்னன்றதை கேட்கணும். எது ஹையஸ்ட் பவர்னு பாருங்க, 4 த ஹையஸ்ட் பவர். So, degree of the polynomial equal to, இது ஹையஸ்ட் பவரோ அதை எழுதணும், ஈக்குவல் டு 4 அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம், ரெண்டும் மல்டிப்ளை பண்றீங்க, எது வந்து ஹையஸ்ட் டிகிரி அப்படின்னு பார்த்துட்டு அதை டிகிரி ஆஃப் த பாலினாமியல் எடுத்து எழுதணும். I hope you understand the sum, students. Please subscribe my channel, students. Thank you, ma'am.